தமிழ் வணக்கம் டென்மார்க்கில் சீனாவின் குபி வட்டகை போல ஒரு கோடி எழுபது லட்சம் வரையான மிங்க் கீரிகளை கொல்ல உத்தரவு காரணம் என்ன சீனாவின் புகான் சந்தை போல பரவி இருக்கின்ற கீரிகளின் ஊடாக கொரோனா புதுவடிவம் பெறுகின்றது ஐந்து என்பது அந்த புதிய கொரோனாவினுடைய பெயர் கொரோனா மனிதர்களில் இருந்து இந்த மிங்க் இன கீரிகளுக்கு தொற்றி கீரிகளின் உள்ளே சென்று புதிதாக வடிவம் எடுத்து மறுபடியும் குளோஸ்டர் ஐந்து என்கின்ற வைரஸாக வருகின்றது இதற்கு மருந்து இல்லை ஆகவேதான் இந்த மிங்க் இன கீரிகளை கொன்று தள்ளிவிட வேண்டும் என்று டென்மார்க் கூறியிருக்கின்றது இது குறித்து நடைபெற்றிருக்கின்ற விடயங்கள் என்ன முதலாவது சீனாவினுடைய இருக்கின்ற சந்தையிலே பல்வேறு உயிரினங்கள் பறவைகள் எல்லாவற்றையும் இறைச்சிக்காக ஒன்றாக வளர்த்த பொழுது அதில் ஏற்பட்ட சுழற்சி காரணமாக கொரோனா மிகப்பெரிய வெடிப்படுத்ததாக முன்னைய செய்திகள் கூறியிருந்தன அதுபோல மிங்க் இன பண்ணைகளிலே பெருந்தொகையான கீரிகள் வளர்க்கப்படுகின்ற காரணத்தினால் இவற்றில் இருந்து விரைவாக பரவி மனிதர்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்துகின்ற குளோஸ்டர் ஐந்து என்று கூறப்படுகின்ற கொரோனாவினுடைய அடுத்த கட்டத்தை தடுப்பதுதான் இதனுடைய நோக்கமாகும் பெரும்பாலானவர்கள் மிங்க் என்றால் என்ன என்று தெரியாமல் இருக்கின்றார்கள் மிங்க் என்பது ஒரு கீரி இனத்தை சேர்ந்த விலங்காகும் இந்த விலங்கு டென்மார்க்கில் பெருந்தொகையாக வளர்க்கப்படுகின்றது சனத்தொகை மில்லியன் ஆனால் இப்பொழுது கொல்லப்படும்படி உத்தரவிடப்பட்டிருக்கின்ற எண்ணிக்கை ஒரு கோடி எழுபது லட்சம் ஒவ்வொரு டென்மார்க் குடிமகனுக்கும் இணையாக மூன்று மிங்க் இனங்கள் இந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டு வளர்க்கப்பட்டு இருக்கின்றன இதனுடைய காரணம் மிகப்பெரிய பொருளாதாரம் இதில் சுழலுகின்றது இந்த மிங்க் கீரிகள் உணவிற்காக பயன்படுத்துவது அல்ல இவற்றின் தோல் மிகச்சிறந்த வர்த்தகமாக இருக்கின்றது உலகத்தின் அதிகூடிய குளிருக்கான ஆடைகளை தயாரிப்பது கண்களில் ஒட்டுகின்ற கண் இமைகள் உட்பட பெருந்தொகையான ஆடம்பர பொருட்களை உற்பத்தி செய்வதற்கும் கோடி கோடியாக வருமானத்தை கொட்டுவதற்கும் ஆதாரமாக இருக்கின்ற விலங்கினமாக இது இருக்கின்றது இப்பொழுது இந்த விலங்குகளை அளிக்கின்ற காரணத்தினால் டென்மார்க்கில் பெரும் பணக்காரர்களாக மிதந்த பண்ணை உரிமையாளர்கள் கண்ணீர் வடிக்கின்றார்கள் இவர்களுக்கு இரண்டு தசம் நான்கு பில்லியன் நஷ்டக தரப்படும் என்று கூறப்பட்டாலும் கூட விவகாரம் அது அல்ல டென்மார்க்கில் பல்லாயிரக்கணக்கானவர்கள் வேலை இழந்து அதைவிட விட ஐந்தாண்டு காலம் இந்த தொழில் ஒன்றுமில்லாமல் பூச்சிய நிலைக்கு பின்தள்ளி இருப்பதானது அரசியல் பொருளாதார மட்டத்தில் ஏற்படுத்தியிருக்கின்றது இதனால் ஏற்பட்ட சிக்கல் காரணமாக டென்மார்க்கினுடைய உணவுத்துறை அமைச்சரையே பதவி விலகும்படி இப்பொழுது அழுத்தங்கள் கூடியிருக்கின்றன அவர் இந்த அழுத்தங்களின் பின்னதாக ஐம்பத்தி ஆறாயிரம் மிங்கின கீரிகளை வளர்க்கலாம் இனப்பெருக்கம் செய்வதற்காக என்று கூறியதன் பின்னதாக பலத்த எதிர்ப்புகள் மேலும் கிளம்பியிருக்கின்றன இது ஓர் அரசியல் பிரச்சனை இதை ஒரு புறமாக வைத்து மிங் இன கீரிகளில் எவ்வாறு மாறுகின்றது இந்த கொரோனா என்பதை பார்க்க வேண்டும் இந்த கொரோனா என்பது சார்ஸ் கோவிட் இரண்டு என்கின்ற பெயருடையதாக மாற்றமடைகின்றது இது குளோஸ்டர் ஐந்து என்கின்ற தொற்றாக இருந்தால் மட்டும் போதியது அல்ல இது ஐந்திலிருந்து தொடர்ந்து ஆறு ஏழு எட்டு என்று முடிவிலியாக பல்வேறு பகுதிகளாக பரவி செல்லக்கூடியதாக இருக்கின்றது எனவேதான் தான் ஆரம்பத்திலேயே அறிய வேண்டியதாக இருக்கின்றது மனிதரில் இருந்த கொரோனா மிங்கின கீரிகளுக்குள் சென்று கலப்பின பிறப்பாக்கமாக புதிய வடிவம் பெறுகின்றது இந்த புதிய வைரஸானது முப்பதாயிரம் எழுத்துக்களை கொண்டதாக இருக்கின்றது பொதுவாக இந்த வைரஸின் மேற்பகுதியிலே ஸ்பைக் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு வகையான புரோட்டின் காணப்படுகின்றது இது பூக்கள் வண்டுகளை தேனை கொடுத்து மயக்குவதை போல மனிதனுடைய செல்களை மயக்குவதற்கான ஒரு தேன் பூசிய சூழ்நிலை ஆகும் இவ்வாறு ஸ்பைக் புரோட்டினைக் கொண்ட வைரஸ்கள் மனிதனுடைய செல்லின் மேற்பகுதியை தாக்குகின்ற பொழுது தேன் போல இனிப்படைந்த மனிதனுடைய செல் துணிக்கையானது தன்னுடைய பூட்டிய கதவுகளை திறந்துவிடும் இவ்வாறு திறந்து விட்ட பொழுது அதிலே உயிரணு செயினாக இருக்கின்ற ஆர்என் ஏ என்கின்ற சங்கிலியுடன் இது இணைந்து கொள்ளும் செல் துணிக்கை கதவை மூடிக்கொள்ளும் அதன் பின்னதாக செல் என்பது கண்ணுக்கு தெரியாததுதான் ஆனால் மிகப்பெரிய தொழிற்சாலை போல அது வேலை செய்து கொண்டிருக்கும் உட்புறமாக இந்த வைரஸ் உள்ளே நுழைந்ததும் ஆர் என் தொடங்கும் கீரிகளில் சென்றவுடன் ஏசிஇ இரண்டு என்கின்ற மாலிக் ஜூலை சந்திக்கின்றது இந்த மாலிக் ஜூல் என்கின்ற உயிரணுவும் இந்த வைரஸும் ஒன்றாக இணைக்கின்ற பொழுது புதிய கொரோனா உருவாகின்றது அதுதான் குளோஸ்டர் ஐந்து என்று அழைக்கப்படுகின்றது காற்றின் வழி பரவுகின்ற இந்த வைரஸ் ஆனது மிக கட்டாயமாக கீரிகளினுடைய செல் துணிக்கையை உடைத்து உள்ளே சென்று புது வடிவம் எடுக்கின்றது இது மிருகங்களில் பரவுகின்ற பொழுது கீரிகள் விரைவாக பண்ணைகளில் நெருக்கமாக இருக்கின்ற காரணத்தினால் பரவி மனிதனுக்கு வருகின்ற பொழுதுதான் சிக்கல் வருகின்றது மனிதன் இதை சந்திக்க முடியாது மருந்தற்ற இந்த நோய் பெருமரணத்தை ஏற்படுத்தும் ஆகவேதான் கொரோனா தடுப்பு மருந்து வந்தால் மட்டும் இதனுடைய தாக்கம் குறைவானதாக இருக்கும் என்று கூறுகின்றார்கள் டென்மார்க்கில் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒன்பது பெரும் பண்ணைகள் காணப்படுகின்றன இந்த பண்ணைகளில் இருக்கின்ற அனைத்து மிங்கின கீரிகளையும் நவம்பர் மாதம் பதினாறாம் திகதிக்கு உள்ளாக கொன்றுவிட வேண்டும் என்பது அரசின் உத்தரவு இப்பொழுது அரசு பல்டி அடித்திருப்பதாக கூறப்படுகின்றது காரணம் இதற்காக கொடுக்கின்ற கொடுப்பனவு அதாவது நஷ்ட ஈட்டை குறைத்து கொடுப்பதற்கும் பழியை பண்ணையாளரிடையே போட்டுவிட்டு தப்பி கொள்வதற்கும் அரசு முயற்சி எடுக்கின்றதா இல்லை அமைச்சர் தன்னுடைய பதவியை காப்பாற்ற முயற்சி எடுக்கின்றாரா என்று மிங் பண்ணைகளினுடைய தகவல் தரவல்ல அதிகாரி கூறுகின்றார் இவ்வாறு இது டென்மார்க்கில் ஓர் அரசியல் பிரச்சனையாக இருக்க அமெரிக்காவில் கூட மிங்கின கீரிகளுக்கு கொரோனா தொற்றி ஆயிரக்கணக்கிலான கீரிகள் கொல்லப்பட்டதாக இப்பொழுது செய்திகள் வருகின்றன இவ்வாறு விவகாரம் மிங் பண்ணைகளில் நகர்ந்து கொண்டிருக்க கொரோனா தடுப்பு மருந்து குறித்த செய்திகளும் விரைவாக வருகின்றன இன்று காலை வெளியாகி இருக்கின்ற அமெரிக்க செய்திகளில் அமெரிக்காவினுடைய வைரஸ் பிரிவு பொறுப்பாளராக இருக்கின்ற அன்டோனி பவுச்சி அவர்கள் ஏற்கனவே தொன்னூறு வீதமான வெற்றியை அளித்திருப்பதாக கூறப்படுகின்ற பிப்சர் பயோன்டெக்ஸ் என்கின்ற மருந்தை தொடர்ந்து இப்பொழுது புது மருந்து மிக விரைவாக வந்து கொண்டு இரண்டொரு தினங்களில் மேலும் பல நல்ல செய்திகள் வருவதாக அவருடைய கருத்தின்படி அவரு புதிய மருந்து புதிய நம்பிக்கைகளை தரும் என்று அவர் கூறுகின்றார் தொண்ணூறு வீதமான இந்த வெற்றியை பாராட்டிய அவர் மேலும் பல நல்ல செய்திகள் வரும் என்று கூறியிருக்கின்றார் இந்த நிலையில் மற்றவர்களுடைய நிலை என்ன என்கின்ற மருந்தில் ஐரோப்பாவினுடைய நிறுவனங்களுக்கும் தொடர்பு இருக்கின்ற காரணத்தினால் ஏற்கனவே இருநூறு மில்லியன் புட்டிகளை வாங்க இருந்த ஐரோப்பிய ஒன்றியம் மேலும் நூறு மில்லியன் புட்டிகளுக்கு நேற்று கையெழுத்திட்டதாக கூறப்படுகின்றது இந்த மருந்து நாற்பத்தி மூவாயிரம் பேருக்கு பரிசீலிக்கப்பட்டு தொன்னூறு வீதம் சிறப்பாக அமைந்திருப்பதாக கருத்து வந்ததும் ஐரோப்பிய ஒன்றியம் ஆறு நிறுவனங்களிடம் மருந்தை வேண்டுவதற்கு ஒப்பந்தம் செய்திருப்பதும் இன்னொரு புறமாக இருக்கின்றது இந்த நிலையில் ரஷ்யாவினுடைய நிலை என்னவென்றால் ரஷ்ய அதிபர் நேற்று தெரிவிக்கின்ற பொழுது தொன்னூற்றி ரெண்டு வீதமான வெற்றியை தங்களுடைய மருந்தாகிய ஸ்புட்னிக் பி பெற்றிருப்பதாக தெரிவித்திருக்கிறார் இந்த மாதம் ஐந்து லட்சம் புட்டிகளும் அடுத்த மாதம் மில்லியன் புட்டிகளும் உற்பத்தி செய்யப்பட இருப்பதாக அவர் வீதமான வெற்றியை இன்னொரு மருந்தும் பெற்றிருப்பதாக இவர்கள் எதற்காக கூறுகின்றார்கள் என்றால் இந்த மருந்துகளினால் பாதிப்பு ஏற்பட்டால் தொன்னூற்றி இரண்டு வீதம் தான் சரி என்று சொன்னோமே அல்லாமல் அந்த எட்டு வீதத்தை நாம் சொல்லவில்லை எனவே அதனால் பக்க இருந்தால் சட்ட ரீதியாக பிழைத்துக் கொள்வதற்காக இவ்வாறு சொல்கின்றார்களா என்பது சிந்தையை தூண்டும் ஒரு கேள்வியாகும் இந்த நிலையில் ஜப்பானில் இருந்து சற்று முன்னர் வந்திருக்கின்ற மூன்றாவது அலை வந்து கொண்டிருப்பதாக தெரிவித்திருக்கின்றார் இப்பொழுது ஜப்பானில் ஒரு லட்சத்தி பன்னிரண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி மூன்று பேர் செயற்கை சுபாச கருவி பொருத்தி கொரோனா தொற்றினால் இருக்கின்றார்கள் இவ்வாறு கொரோனா வடிவங்கள் பல அத்தியாயங்களாக தொடர் நாடகம் போல வளர்ந்து செல்லுகின்றது கொரோனாவானது மிருகங்களில் தொற்றி என்று பல அத்தியாயங்களாக தொடர்ந்து இதனுடைய வடிவமானது பல உருவங்களில் பெருத்துக்கொண்டே செல்லுகின்றது எனவேதான் தடுப்பு மருந்து மட்டும் தீர்வாக அமையுமா என்றால் இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் மனிதன் சந்திக்க இருக்கின்ற மாபெரும் உயிரியல் போரில் முதலாவது அத்தியாயத்தை இப்பொழுது நாங்கள் வாசித்துக் கொண்டிருக்கின்றோம் என்பதுதான் உண்மையானதாக இருக்கின்றது தொடர்ந்து வருகின்றன செய்திகள் இது டியூப் தமிழ் காணொலிக்காக டென்மார்க்கில் இருந்து துறை வணக்கம் பிரபு